Hi, I'm Bharath, a fitness model come a celebrity lifestyle coach. ஒரு செலிபிரிட்டியை ட்ரெயின் பண்ணி நல்லா காமிக்கிறது அப்படின்றத விட ஒரு ஒரு நார்மலால ட்ரெயின் பண்ணி ஒரு செலிபிரிட்டி மாதிரி காமிக்கிறது தான் இந்த மாதிரி நான் சேஞ்ச் என்னால கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஐ ஹேவ் டு தேங்க் பரத் விக்ரம் சார் சியான் விக்ரம் சார் அவரு சூரி சார் நீங்க சொன்ன மாதிரி விஜய் நான் படம் 63 வருது அது அவரு பொறுத்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி ஒரு இப்போ தான் வந்தேன்னு சொல்ல முடியாது ஐ மீன் தர்ஸ் நோ ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் பிகாஸ் ஸ்கூலிங்லேருந்தே ஐ வாஸ் இன்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் அ லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல் தோஸ் ஓல்ட் மெமரிஸ் அண்ட் என்னோட ப்ரீவியஸ் ஹேபிட்ஸ் தான் என்னை இந்த ஃபீல்டுக்கு புஷ் பண்ணுச்சு நான் பை எஜுகேஷன் நான் பண்ணது எல்லாமே வேறு ஃபீல்டு இருக்கிறது வேறு ஃபீல்டு பட் it was just a driving force a lot of other activities which happened in my life which kind of pushed me to this field see celebrity trainer ellarume onnu da enna porutha irukla ella trainer onnu da celebrities ah train pandravanga celebrity trainers nu per vechikraangale thavara yara train pannal nalla train pannale avanga enna porutha irukla or celebrity trainer da and it's more like or celebrity ah train panni nalla kaamikkirathu abindradha vida ஒரு ஒரு நார்மலால ட்ரெயின் பண்ணி ஒரு செலிபிரிட்டி மாதிரி காமிக்கிறது தான் என்னோட மோட்டோ ஓகே என்னோட ஃபஸ்ட்டுன்றதை விட அது தட் வாஸ் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் விக்ரம் சார் சியான் விக்ரம் சார் அவருக்கு அது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் ஆரம்பிச்சது நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு 2009 நினைக்கிறேன் ஐ வாஸ் ட்ரைனிங் in one of the gyms there and avara na and the time e paathirukkaru na appo romba or teenager maadhiri dhaan irundhen and yes I was a teenager back then and then adukapra avara na konjam or 1 year kalichi innoru gym la paathaaru and the gym la na konjam matured ah body la maari irundhathu thirumbi or 1 year gap la or vera or gym la enna paathaaru and the moona gym la paakumbodhu dhaan he kind of got impressed enna panna avana oru oru thadava paakumbodhu or oru maadhiri iruka appadi சொல்லிட்டு ஹி வாஸ் லைக் சரி நீ என்ன பண்ணுவ ஜென்ரலாக என்கிட்ட அட்வைஸ் கேட்டார் அப்படி எனக்கு கைண்டா இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஷாக்கிங் திங் ஃபார் மீ இட் வாஸ் லைக் மோர் லைக் இவர் ஏன் என்கிட்ட கேட்குறாரு எனக்கு என்ன தெரியும் நினச்சிட்டு இவர் கேட்குறாரு அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அவர் அப்படி நினைக்கல ஹீ கைண்ட் ஆஃப் சா சம்திங் இன் மீ அண்ட் ஹீ ஸ்டார்டட் புஷிங் மீ லைக் இது ஒரு என்ன ஒரு ட்ரெயினராக அவர் தான் ஆக்குனது என்னை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை நான் வந்து ஒரு நார்மலாக ஆளாக இருந்தேன் ஒரு பேஷனேட் கையாக இருந்தேன் மை பேஷன் வாஸ் ஃபிட்னஸ் பேக் தென் பட் தென் அவர் என்ன என்னை அப்படியே டைவெர்ட் பண்ணி இல்லை இதாக இதை உன்னை கரி உன்னால் இதை கரியரே ஆக்க முடியும்னு சொல்லி என்னை புஷ் பண்ணி இது கொண்டு வந்தாருன்னு தான் சொல்ல முடியும் அண்ட் அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஐன்ற படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் மூணு லுக்கு ப்ளஸ் எல்லாம் அந்த ஏஜில் பண்ண முடியாது அவர் அவரோட இது சாம் போயிடும் அது இதுன்னெலாம் சொன்னாங்க பட் ஐ டோன்ட் நோ வி ஒர்க் ஆஸ் அ டீம் அண்ட் வி கேன் ஆஃப் ப்ரோக் ஆல் த பேரியர்ஸ் அண்ட் அதுக்கு நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தட்ஸ் அபவுட் இட் செலிபிரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு படம் வரும்போது வருவாங்க கான்ஸ்டண்ட்டாக யாருமே இருக்கிறது இல்லை அப்படி பார்க்கும்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஷால் சார் இருந்தார் வரலட்சுமி மேம் இருந்தாங்க சரத்குமார் சார் இருந்தாங்க அது ஜெயம் ரவி சார் இருக்கார் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயம் ரவி சார் இருக்கார் ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மாடலிங்கில் இருந்தேன் ஐ வாஸ் மோர் ஆஃப் அ ஃபிட்னஸ் மாடல்னு சொல்லலாம் லீன் டைப் ஆஃப் அ ஃபிட்னஸ் மாடல் அந்த டைம் நான் மிஸ்ட் இந்தியா இந்த மாதிரி மாடலிங் பேஜன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பெருசாக இப்போ வெளியில் வரல ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அப்போலேருந்தே நான் அந்த மாடலிங்கன்ற ஒரு இது என் மைண்டில் இருந்ததுனால ஐ ஹேட் திஸ் பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்டிங் சரி ஆக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது முன்னாடி பட் தென் என்னோட அந்த டைம் சூழ்நிலை ஐ வாஸ் நாட் லுக்கிங் மோர் லைக் மூவி பர்சன் ஐ வாஸ் மோர் இன் டு மாடலிங் அந்த மூவி சாமி என்கிட்ட அப்போ இல்லை ஸோ ஐ குடன் கெட் மச் ஆஃப் சான்சஸ் அண்ட் ஸ்டஃப்
பட் இவென்ச்சுவலி வாட் ஹப்பன் ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறமா ஐ திங்க் ஐ கைண்ட் ஆஃப் டெவலப் தட் ஃபீச்சர்ஸ் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் தென் அப்படியே அதுவும் நான் நடித்த படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கிளைண்ட்ஸோட ரிலேட் ஆன படமாக தான் இருக்கும். பூஜையாக இருக்கட்டும், விஷால்னா அப்போ என் கிளைண்ட்டாக இருந்தார், அதுக்கப்புறம் மெர்சல் அட்லி அட்லி பிரதர்லாம் கிளைண்ட்டாக இருந்தார், அதுக்கப்புறம் அடங்கமரு அடங்கமருல ஜெயம் ரவி நான் வந்து என் கிளைண்ட்டு. ஸோ ஸோ இவங்க எல்லாருமே ஒரு இதை பார்த்துட்டு இந்த ரோலுக்கு இவர் செட் ஆவார் அப்படின்னு நினச்சிட்டு போட்டது தான் இதெல்லாமே. அதுக்கு அடுத்து வர படம், இப்போ வர படங்கள் எல்லாமே அந்த ரோலில் பார்த்து வர படம். சிக்ஸ் பேக்குன்றது அது அதை பற்றி சொல்லணும்னா ஆமாம், அது சூர்யா சார்ல ஆரம்பித்து இப்போ எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூரி சார் நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் அவரை நான் வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து திடீர்னு பார்த்தா ஏதோ ரொம்ப ஹெல்த்தியாலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கு. என்ன என்ன எதுனா எதுவுமே சொல்லலை, அதை பற்றி எதுவுமே வாயே திறக்கலை. ஏன்னா அதை பற்றி பேசினா எல்லாம் கிண்டல் அடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம். சரி இங்கே நம்மளெல்லாம் நான்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் கிண்டல் அடிச்சிருவாங்கன்ற பட் ரொம்ப சைலண்ட்டாக பண்ணி திடீர்னு ஒரு நாள் ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஃபோட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் இன்னைக்கு ரொம்ப இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாருன்றது. ஸோ இட் இஸ் நாட் அ மித் எனிமோர். முன்னாடி அந்த சிக்ஸ் பேக்குன்றது ஒரு மித் மாதிரி இருக்கும், நிறையா பேரால் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ அது எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் என்னன்னா எல்லாராலையும் பண்ண முடிஞ்சாலும் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ டியூரேஷனில் பண்ணலான்றது தான் இப்போ ஒரு டாஸ்க்காக இருக்குது. இப்போ ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சில பேருக்கு வந்து வித்தின் 3 months பண்ண முடியும்னா, ஒரு சில பேரால 6 months தான் அச்சீவ் பண்ண முடியும், அண்ட் ஒரு சில பேரால 1 year ஆகும். ஸோ அவங்கவுங்க பாடி டைப்பை பொறுத்து தான் அதை ஜட்ஜ் பண்ணி சொல்லவே முடியும். பட் பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக பண்ண முடியும். பட் டைம் ஆகும், ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு டைம் இன்டர்வலில் பண்ணும். அவர் பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக எதுவும் அது அவர் நல்லா சாப்பிடுவார், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவார், அவருக்கு அவருக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சுருவார். ஆனால் என்னென்னா ஒரு டே டு டே பேசிஸில் காலையில் ஒரு 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 மணி நேரம் ஒர்க் அவுட்டுக்கு நான் டெடிக்கேட் பண்ணுவேன். ஒர்க் அவுட்னா ஹார்ட் கோர் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டார், டெய்லி ஒரு செட் ஆஃப் கார்டியோ அது இது மெயின்டைன் பண்ணிப்பார், அவர் பாட்டுக்கு அவரை மெயின்டைன் பண்ணிப்பார். அதே மாதிரி சாப்பாடுலேயும் வந்து கரெக்டாக இருந்துப்பார். இப்போது எங்கள் கிட்ட ஒரு ஹெல்த் கிச்சன் இருக்குது சென்னையில், ஸோ அவர் அங்கே கொஞ்சம் அந்த ஷூட்டிங் டைம்லலாம் மத்தியானம் மீல்ஸ் எல்லாமே அதுலேருந்து வாங்கிடுவார். பெருசாக ப்ரொடக்ஷன் சாப்பாடு அதெல்லாம் எப்பயாவது சாப்பிடுவார், சாப்பிடாமலாம் இருக்கிற டைப்பும் கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஹீல் பி இன் இஸ் லிமிட்ஸ், அவருக்கு ஏற்ற அந்த லிமிட்டில் இருந்தவர் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணிட மாட்டார். அதுமாதிரி ஒர்க் அவுட்டும் அவர் எப்படி சொல்கிறது கரெக்ட் ஒரே இதை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு, ஒரே மாதிரி ஒரு ருட்டீனை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறதுனால அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு. அது ஒரு ஒரு நார்ம் ஒரு டே டு டே பேஸிஸில் செய்கிற விஷயமானதுனால அவர் உடம்பு அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கு. இப்போது கொஞ்சம் சில பேருக்கு விட்டால் வெயிட்டு போட்டுரும், சில பேருக்கு விட்டால் சுருங்கிடுவாங்க, இவர் அப்படி கிடையாது. இவர் கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, வாரத்தில் 7 நாள் அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அவர் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கார், ஃபிட்டாகவும் இருக்கார், பார்க்க ஃபிட்டாகவும் இருக்கார், மற்றபடி ஓவராகவும் மஸ்குலராகவும் இல்லை. அது அந்த ஃப்ரேமுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அவர் அதுதான் அவர் அதை தான் விரும்புகிறாரு, மற்றவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹிஸ் யூஎஸ்பி, அதை மாற்றிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மூவிக்கு நான் ஒரு ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ஒரு 6 பேர் பண்ணியிருக்காங்க, அந்த 6 பொண்ணுங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஒரு அதாவது எல்லாருமே நார்மல் ஆர்டிஸ்டாக இருந்து அவங்க எல்லாருமே ஹீரோயின்ஸ் தான். அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க தெலுங்கில் மலையாளத்தில் தமிழில் ஒரு ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டில் பண்ணவங்க தான். அவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணி ஒரு டீமாக அதில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த 6 பேருக்கு ஒரு ஒரு லுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க டைரக்டர் சார் வந்து. இவங்க வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், இவங்க கொஞ்சம் லீனாக இருக்கணும், இவங்க ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், இவங்களை பார்த்தாலே ஊதுனாலே பறந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கணும். இன்னொருத்தவங்க குண்டாவே இருக்கணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரோபோ சங்கர் சார் பொண்ணு நடிச்சிருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குண்டாவே தான் இருப்பாங்க. அவங்க எங்கள் ஜிம்முக்கே வரவே இல்லை, அவங்க ஆக்சுவலாக வந்திருக்கணும், அவங்கள பார்த்துட்டு டைரக்டர் சார் வேறு எதுவுமே வேணாம் அதை இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் லுக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டனுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்க மாதிரி, இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப இன்னொரு டாலாக ஃப்ரேம் ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க, அவங்க ரொம்பவே ஃபிட்டாக இருப்பாங்க, அவங்க தான் பயங்கரமாக மூவ்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இன்னொருத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க.
அவங்கவுங்கள அந்தந்த ரோலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட மெயின் பார்ட். அதில் இட் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட். ஃபிட்னஸ்ன்றது இப்போ ஆரம்பித்தோம், ஒரு மாதத்தில் ஏதோ மாறணும், அதோட விட்டோன்றது இல்லாமல் இட் ஹேஸ் டு பி அ லைஃப் ஸ்டைல். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ஒரு டே டு டே பேசிஸில் எல்லாருமே நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கினா தான் உண்டு. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், எல்லோரும் பிஸி ஷெட்யூல், பிஸி ஒர்க் ஷெட்யூலில் யாருக்குமே டைம் இல்லை இப்போதைக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு டைம் ஒதுக்கி அதை உங்கள் லைஃப் ஸ்டைலாக வச்சுட்டா ஃப்யூச்சர் இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லைனா யூ வில் டெஃபினெட்லி இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில், இப்போ இருக்கிற ஃபுட் கலாமிட்டிஸ் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சு இப்போ கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் யூல் யூல் ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர். அண்ட் ஃபிட்னஸ் இன் ஸ்பெசிஃபிக் சொல்லணுன்னா இட் இஸ் நாட் சம்திங் ரியலி ஹார்ட். நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சிரும். அதாவது ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சீயிங் சேஞ்சஸ் இன் யுவர் பாடி, லைக் உங்கள் உடம்புலே நீங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் சின்ன சின்ன சேஞ்சை பார்க்கும்போது அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் கிவிங் மோர் importance to it and more time to it. So it's all about starting opening ippa aramicha. That's it is never too late nu solluvaangala. So any day, any time, innikki naaliki naaliki naalikin thallama innikki edha or day fix panni aramichu paarenga, will definitely do better.